அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் என்ற சமரச சன்மார்க்க நெறி விளக்கம் அற்புதமான புத்தகத்திலே திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்துள்ள ஒரு பகுதி தலைப்பு அன்னதானமும் சர்வ ஜீவ தயா ஒழுக்கமும் தயா ஒழுக்கத்தில் பசியாற்றும் பெருந்தொண்டை பிரதானமாக இருக்கின்றது ஆனால் நாம் கண்ணுள்ள எல்லா சர அசர உயிர்களின் பசியை அறிந்து அவை அவைகளுக்கு வேண்டும் ஆகாரம் அளித்து பசிபோக்கி உயிர் விளங்க செய்வதென்பது இப்போது நம்மால் கூடாத காரியம் நாம் இப்போது இச்சிறிய மனித தேகத்தில் இருந்து கொண்டு அப்பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஆனால் நம்முடைய சர்வ ஜீவ பரர் நம்மை இம்மனித தேகத்தில் வருவித்து தயா ஒழுக்கம் விளங்கற்கு காரணமாய் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படி நியதி செய்துள்ளார் மற்ற ஜீவர்கள் விஷயத்தில் நம் தயாநிதி தம் திருவருட்சக்தியைக் கொண்டு அருள் நியதி ஆகாரம் வழங்குகின்றார் ஆகையால் நாம் அவைகளின் பசியைக் குறித்து கவலை கொள்ள வேண்டுவதில்லை ஆயினும் அவைகட்கும் பசி உண்டாகுமானால் உயிர் விளக்கம் குன்றி சோர்ந்து வருந்துமே அல்லற்படுமே என்றறிந்து இரக்கத்தோடு அருட்சநிலையில் விண்ணப்பம் செய்து கொள்ளல் வேண்டும் பின்பு மனிதர்களுடைய பசியை நேர்ந்த மட்டில் தணிப்பதும் நம் பிரயோஜனத்தை குறித்து வளர்க்கும் ஆடு மாடு மரம் செடி கொடி முதலிய உயிர்களுக்கு தண்ணீர் முதலிய வழங்கலும் நம் தரத்திற்கொத்த தயா முயற்சியால் கூடும் மேற்படி தயா ஒழுக்க நன்முயற்சியில் பயில பயில நம்மில் கடவுளுடைய அருளறிவு பெருகுகின்றது இத்தெய்வ அருட்ஜோதி சக்தி நம் மனோ வாக்கு காயம் முற்றும் நிரம்பி அருட்பெரும் ஜோதி கடவுள் தன்மையை பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றது அப்பொழுது நம் தேகம் அருட்ஜோதிமயமாய் ஊனுறக்கமற்ற நித்தியத்துவம் எய்துகின்றது கடவுள் பூர்ணத்தன்மை நம்மில் விளங்கும்போது அவருடைய சர்வ தன்மையால் நாமும் எல்லா ஜீவர்களை அடைந்து சர்வஜீவ தயா ஒழுக்கத்தை விளங்கச் செய்யலாம் எனவே அப்பொழுது அப்பெருநிலையிலிருந்து அப்பேரருட் பெருங்காரியத்தை செய்தல் கூடும் கூடுமென்றறிய வேண்டும் ஆகவே மனிதர்களாகிய நாம் பெருந்தயா நெறியை அடைவதற்காகவே அதன் கருப்பொருளாய் விளங்கும் சத்திய தர்மச்சாலை அருட்பெருஞ்சோதி உதய காலத்தில் திருவருள் ஆங்கியால் தோற்றுவிக்கப்பட்டு சமரச சுத்த சன்மார்க்க ஆதார பீடமாய் மிளிர்வதாகும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு